ஆக்சுவலி என் பாட்டி சொல்லுவாங்க லைக் கல்யாணம் பொண்ணுன்னா தலை குனிஞ்சு இருக்கணும், நிறைய பேசக்கூடாது, கத்தக்கூடாது, சைலண்டாக இருக்கணும். என்ட்ரன்ஸ் சாங் போடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ள வரவேக்கும் டான்ஸ் ஆடிட்டே வரணும்னு ஒரு ஆசை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என் ஹஸ்பண்ட் கை கோத்து தான் நான் ஃபுல்லாகவே இருந்தேன். எல்லாருமே திட்டினாங்க, ஏன் நீ கை கோத்துட்டு இருக்க, கொஞ்சமாச்சு பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. நான் கல்யாணமே ரெண்டு விதமாக பண்ணேன் சார், நார்த் இந்தியன் ஸ்டைல்லையும் சவுத் இந்தியன் ஸ்டைல்லையும். அதுக்கே எங்க ஃபேமிலியில ரெண்டு ஃபேமிலியில வந்து எதுக்கு ரெண்டு மாதிரி பண்ணணும் புரியல, இது புரியல ஆலயா மனசா எனக்கு புரியல. ஆனா நான் வந்து அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் மட்டும் ஆடாம என் மொத்த ஃபேமிலி என்ட்ரி. அத பொண்ணு என்ன செய்ய கூடாதுன்னு சொல்றாங்களோ அத மட்டும் இல்ல, குடும்பம் என்ன செய்ய கூடாதுன்னு சொல்றாங்களோ அதையும் சேர்த்தே செஞ்சிருக்கீங்க. ஓ மை காட், வாவ், அன்மேரிட். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது நடக்குமான்னு தெரியல. எனக்கு பைக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரும் பொண்ணுங்க பொண்ணுங்க அப்படின்னு தேடும் போது எனக்கு வந்துட்டு பைக்ல வந்து அப்படியே இறங்கி வரணும். எல்லாரும் என்ன ஒரு புத்திசாலித்தனம், பொண்ணுங்கன்னு பார்க்கும்போது நான் பைக்ல வரணும். ஸோ அதுக்காகவே பைக் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு. நீங்களே ஓட்டிட்டு வர மாதிரியா தலைவா, பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே மியூசிக் டிஜே கிட்ட நான் சொல்லிடுவேன் இந்த பாட்டு தான் நீங்க போடணும் அப்படின்னு. என்ன பாட்டு, அதுக்கு என்ன சாங் வச்சிருக்கீங்க? விக்ரம் மூவி பிஜிஎம். ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. வெட்டிங் டே அன்னைக்கு சாரி தான் கட்டிருப்பாங்க, நான் வந்து கவுன் தான் போட்டிருந்தேன் வெட்டிங். அதே மாதிரி என்ட்ரன்ஸும் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கை பிடிச்சி நடந்து தான் உள்ள வந்துட்டோம். கல்யாணங்க மண்டபத்துல கோயில்லையா? கஃபேல பண்ணோம். கஃபேலையா, இதை சொல்லலையா மணி? ஆமா சார், ஆக்சுவலி நாங்கள் இன்டிமேட் வெட்டிங் ஒரு 40 பேர் வச்சு தான் பண்ணோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு விளக்கு புடிச்சுக்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் அது பண்ண மாட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு வரணும். ஓகே, அதை எடுத்துக்கிட்டு வரணும்னு சொன்னாங்க, நான் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். வேற டேய் கூட்னு போங்கடா, கோத்திர போட்டு போறேன். ஹல்தி வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க, பட் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஹல்தி வைக்கணும்னு ஆசை. ஸோ நாங்க தமிழியன்ஸ் தான், ஸோ ஹல்தி வச்சா அது டிஃபரெண்டா இருக்கும். நீங்க தமிழியன்ஸா? இது என்ன புதுசா இருக்கு? புதுசா இருக்கு. எப்படி முதல்ல அண்ட் அரேஞ்ச் மேரேஜ், எப்படி இன்டர்ரிலிஜியன் மேரேஜ்? No, not interreligious. முதல்ல சொன்னீங்கல்ல அது வந்து நாங்க வேற முறைப்படி பண்ணோம், அதனால விளக்கு வேற முறைப்படினா எங்களுக்கு அப்படி ஆசை. கிறிஸ்டியன், அதுவே வித்தியாசம், அதை சொல்லுங்க. கல்யாணம் தாலி ஹிந்துவா கட்டிக்கிட்டோம், ரிசப்ஷன் அப்போ நம்ம கிறிஸ்டியன் மாதிரி இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு லைக் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் முடியும். ரொம்ப நிறைய கூட்டம் இல்லாம ரொம்ப கம்மியான ஆட்கள் வரணும்னு எனக்கு ஆசை. சோ அதனாலே நான் ரொம்ப தூரமா வைக்கணும்ன்ற ஒரு பிளான். ஏன் கூட்டம் வரக்கூடாது? லைக் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். இப்போ ஒரு ஊர்ல இருந்து வந்து ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு மேடையில் ஏறி மொய் வைக்கிறார்ல, அவர் ஓகே வேண்டாமா? ஓகே தான், பட் இஃப் தே ஆர் க்ளோஸ் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? நீங்க என்ன பண்ண போறீங்க? பிரைட்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஒரே பிளேஸ்ல தான் இருப்பாங்க எப்பயுமே, மோஸ்ட். இப்ப நீங்க எப்படி ஒரே இடத்துல இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. சார் வேற எப்படி எல்லாம் உட்காரலாம்னு கேளுங்க சார், என்னோட ஃபியூச்சர் மதர் இன்லா தான் அவங்க. எனக்கு தெய்வமே, என்ன தெய்வமே சாம்பார் ஆப்பு எனக்கு. ஒரு ஓரமா தெளிப்போம் அது மாதிரி எனக்கு கொஞ்சம் பக்கத்துல சேர்ந்து உட்காருமா?
இவர் ஒன்று ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கப்ப எவ்வளோ லவ்லியான கப்பல், அந்யோன்யமாக இருக்காங்க, லவபிளாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது, அப்படி தோணாதா? இது ஒரு நல்ல கேள்வி. கௌரியத்துக்கு சில விஷயத்தை மாற்றிக்கிட்டோம்ல, நாம் மாத்திரப்ப இதுவும் முன்னால் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ள போகவே கூடாது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நீங்கள் உங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு போனீங்களா இல்லையா? போனோம் சார். ஏன் போனீங்க? பெரியவங்க போய் தட்டு மாத்திக்கிறதா? எனக்கு இந்த பொண்ணுன்னு சொல்லி மோதிரம் போட்டுட்டு வரணும்ல, நாங்க போய் மோதிரம் போறீங்களா? எப்ப மோதிரம் போட ஆரம்பிச்சீங்க? எங்கேஜ்மெண்ட் ரிங்குங்கிறது யார் கொண்டாதாங்க? வெஸ்டர்ன் கான்செப்ட் இல்லையா? அது எப்போ நமக்கு பூ வைக்கிறது தானே? உங்க தாத்தா நிச்சயதார்த்தம் போனாரா? இல்ல, கிடையாது. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நீங்க என்னத்துக்கு நிச்சயதார்த்தம் போனீங்க? இப்ப நிச்சயதார்த்தம் நீங்க போய் என்ன பண்ணீங்க? என் பொண்ணுக்கு போய் மோதிரம் போட்டு பாருங்க. மோதிரம் பொண்ணு கையை பிடிச்சிருக்கீங்க பாஸ், பொண்ணு கையை பிடிச்சிருக்கீங்க. எவ்வளோ பெரிய தப்பு! நான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? பெண் வந்து டான்ஸ் ஆடுறது பிடிக்காது. மணப்பெண், மணமகன், மணமகள் ரெண்டு பேர், ரெண்டு பேர் மேடம் தான் எல்லாரோட ஃபோக்கஸும் இருக்கும். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன்? அது சுத்தமாக தப்பு சார். அங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன குழந்தையிலிருந்து தாத்தா வரைக்கும் பாட்டி வரைக்கும் எல்லாரும் வந்து ஆடுவாங்க. இவங்க சொன்ன மாதிரி இந்த பாரத் ஃபங்க்ஷன். ஆமாம், எந்த ஊர்? வுமன் ஃபஸ்ட்டு இந்தியா நீங்க, அப்புறம் சவுத் இந்தியா நீங்க, இப்போ தமிழ்நாடுங்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? காலமாக தேவ் பின் சேஞ்சிங் திஸ் ஹோல் வெட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வாட் சேஞ்ச்னா, ஃபர்ஸ்ட் த ரிசெப்ஷன் வாஸ் தேர், தென் த முகூர்த்தம். பாயிண்ட் என்னன்னா, வெக்கப்படணும் வெக்கப்படணும் வெக்கப்படணும், பொண்ணுனா வெக்கப்படணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் சுற்றி வராங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு எப்போ வெக்கம் வருதோ நான் அப்போ தானே வெக்கப்பட முடியும். நான் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக. டான்ஸ் வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க சித்தி பண்ணாங்க, அத்தை பண்ணாங்க, மேபி அவங்க ரிலேட்டிவ் வேணால் பண்ணியிருக்கலாம் இவங்க கூட சேர்ந்து. அங்கே இருக்கிற மற்ற பெரியவங்க இல்லை சின்ன பசங்க மேபி டான்ஸ் பண்ணுவாங்க தான். பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? ட்ரெண்ட்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம டான்ஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் அவங்களது தான் பார்க்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஆனால் நான் எல்லாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்த்தேன். அந்த அங்கிள் தேர்ட் ரோல உட்காந்து, அந்த அங்கிள் சேர்லேருந்தே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அவ்வளோ நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தேர்ட் ரோ அங்கிள், என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட சொன்னால் சேரில் உட்காந்து ஆடிருக்கீங்க. சார், நான் கொஞ்சம் இசை மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமான உங்களுக்கு. என்னென்ன பா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கிளாஸில் வந்து கேக் வெட்டு தான் செய்வாங்க எப்பயுமே நிச்சயதார்த்தத்துக்கு, அதனால நாங்கள் கேக் வெட்டணும். இது வரைக்கும் எப்படி எப்படியோ தப்பிச்சாலை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி தப்பிச்சாலை பார்த்தது இல்லை. எங்கள் கேஸில் கேக் வெட்டுற பழக்கம் இருக்குது. ஐயோ, அப்போ ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? சார், பார்ட்டி மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அப்படிலாம் பண்ணல சார். கேக் வெட்டி, அதாவது ஸ்வீட் கொடுக்கறது வந்து ஒரு தமிழ் மரபு இல்லையா? ஓ, அதுவும் தமிழ் மரபில் சேர்த்துட்டீங்களா? அதாவது எப்படின்னா, எதையெல்லாம் அவங்க செய்கிறாங்களோ அதெல்லாம் தமிழ் மரபில் நீங்கள் சேர்த்துக்கணும். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அதே மாதிரி வெட்டிங் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்காமலும் இல்லை. லைக், நாங்கள் எவ்வளோ அதை சீரியஸாக எடுத்திருந்தா, பாத பூஜை வந்து நாங்கள் எங்கள் அப்பா அம்மா வச்சு தான் பண்ணணும்னு நாங்கள் அதை லைட்டாக விட்டுட்டு இருக்க மாட்டோம். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில் வடை சுருளை பார்த்துடா எங்கள் அப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.